இல்ல இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கு. இதை வந்து எந்த அரசியல்வாதியும் அரசியல் செய்யாமல் கரெக்டான விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எடுத்து சொல்லணும். திமுக அரசு வந்து நீட் ரத்து பண்றோம், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மேல பிரஷர் போகுது. அதுதான் இது தப்பா இங்க இருக்கு. அது என்ன நிலைப்போட கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு இங்க பிரச்சனை இருக்காது. எங்க அம்மா இன்னைக்கு ஒண்ணு கட்சிக்குள்ள வரல. ரசிகர் மன்ற காலத்துல இருந்து எங்க அப்பாவோட நிழலால இருந்து சப்போர்ட் பண்ணி ரசிகர் மன்ற காலத்துல இருந்து பிரேமலதா எங்க அப்பா துணையா நின்றுருக்காங்க. கேப்டன் உடல்நிலை வந்து சற்று பின்னடைவுதான். ஆனா கேப்டன் நல்லா இருக்காரு. அவருக்கு இப்ப இருக்க உடல்நிலைக்கு வந்து கேப்டன் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாரு. அதுக்கு அது ஆனா பழையபடி வருவாரா பேசுவாரா நடப்பாரான்னு அதுக்கான முயற்சி எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நிச்சயம் நாங்களும் நம்புறோம் உங்களை எல்லாரும் மாதிரியும். அதனால இப்போதைக்கு ஹெல்ப் பார்த்தா கேப்டன் நல்லா இருக்காரு. இப்போதைக்கு வந்து அப்பா இருந்த அந்த காலகட்டங்கள்ல நம்ம கட்சியை வளர்த்து போனது ஒரு ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தது. எதிர்கட்சி தலைவர் முடிய வரைக்கும் இப்ப அவர் வந்து இருந்தாலும் கூட நீங்க ரெண்டு பேரும் அம்மா மற்றும் மகன் நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு போக முடியாது, முன்னேற்ற பாதத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. கேப்டனோட தாரக மந்திரமே முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாரு. அதுதான் என்னோட தாரக மந்திரமா நாங்க எடுத்திருக்கோம். நிச்சயம் முடியாது என்பது எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி ஏன்னா நாங்க வந்து ஒரு விஷயம் முடியாதே அது முயற்சி பண்றதே வேஸ்ட். முடியும்னால தான் முயற்சி பண்றோம். அதுக்காக தான் எங்க அம்மா இன்னைக்கு ஒன்னும் கட்சிக்குள்ள வரல. ரசிகர் மன்ற காலத்துல இருந்து எங்க அப்பாவோட நிழலால இருந்து சப்போர்ட் பண்ணி ரசிகர் மன்ற காலத்துல இருந்து பிரேமலதா எங்க அப்பா துணையா நின்றுருக்காங்க. நானும் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எப்படி எல்லாம் எங்க அப்பா மக்களுக்கு உதவி செய்யற இந்த கட்சி எப்படி கஷ்டப்பட்டாரு எல்லாமே நானும் பார்த்து என் கனவை கூட நான் ஒதுக்கி வைத்து எங்க தொண்டர்கள் கூப்பிட்டு குரலுக்காக ஓடி வந்து நீங்க அவங்களுக்காக நான் துணைன்னு வேலை பாக்குறேன். அதுக்காக தான் அரசியல் கொண்டு அதிமுக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு நீங்க எப்படி ஒரு அரசியல்வாதியா பாக்குறீங்க? அதிமுக மாநாடு ஒன்னும் புதுசு இல்ல. எப்பயுமே மாநாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இருக்கிற கூத்து தான் இந்த வாட்டியும் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கிறதுனால நீ பெருசா நான் பெருசா அவங்க கட்சிக்குள்ளே போட்டி போட்டு பண்ற விஷயமா தான் இந்த மாநாடனை பாக்குறேன். அது நீங்க அதிமுக தொண்டர் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. எனக்கும் அதிமுக சம்பந்தம் இல்ல. ஆனா நமக்கு தொண்டர் தான் அது பதில் சொல்லணும். அவங்களுக்கு யார் நிரந்தர பொதுச் செயலாளர், அவங்க யார் நிரந்தர தலைவர் அவங்க சொல்லணும். தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே வந்து கேப்டன் வந்து கொஞ்சம் உடல்நிலை கம்மியா இருக்கனால மாற்று கட்சிக்கு நிறைய பேர் போய்கிட்டு தேமுதிகாலன் மட்டும் எந்த மத்தவங்க கட்சிக்கு போல பல கட்சியிலிருந்து எல்லாருமே. நீங்க பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம். அதிமுக திமுக இருந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதனால தேமுதிக மட்டும் நீங்க குறை சொல்றதோ இல்ல குற்றச்சாட்டு வைக்கிறதோ அது அந்த வியூகத்தை மக்களும் மாத்தணும். மீடியா பீப்புளும் ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இது மட்டும் இல்லாம அரசியல் என்பது ஒரு லாபத்துக்கும் வியாபாரத்துக்கும் வந்து வேணா நடுவில் வந்து சேர்ந்தவங்க இருக்கலாம். ஆனா கேப்டன் தான் நீங்க தலைவரும் விசுவாசத்துக்கும் இருக்கும். எங்க கூட எங்க பக்கத்துல நிக்கிறாங்க, நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. வெளியில போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க, விஜயகாந்த் சார் அளவுக்கு அவருடைய மனைவியோ அல்லது அவர் மச்சனோ வந்து அனுசரி இல்ல. அவங்க காசு வாங்கிட்டு நான் போறேன்னு அவங்க சொன்னா அவங்க எப்படி அவங்க மதிக்க வரும்? அதனால யாரு மேலே குற்றச்சாட்டு வைக்கணும்ல. நான் கூட இருக்கிறப்ப அண்ணி தம்பின்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்களே அந்நியவாதியா தெரியும். அதுதான் நடக்குதே தவிர வேற எதுவும் இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கட்சி நிறைய பேர் முக்கிய கட்சியில் யாரேனும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்களா? நம்ம நிலைப்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக நிலைப்பாடு கேப்டன் உரிய நேரத்தில் அறிவிப்பு செய்வார். நீட் தேர்வுக்கு எதிராக வந்து திமுக நீட் தேர்வு என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருந்த விதி விலக்கு இல்லை, இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கு. இதை வந்து எந்த அரசியல்வாதியும் அரசியல் செய்யாமல் கரெக்டான விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எடுத்து சொல்லணும். சொன்னால் அது அதுக்கான முயற்சி இருக்கு. ஏன்னா நம்மளோட பின்தங்கி இருக்கிற பல ஸ்டேட்டுகள் இருக்கு, அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டெத் ரேட் கம்மியா இருக்கு. இங்க வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியா இவங்க திமுக அரசு வந்து நீட் ரத்து பண்றோம், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மேல பிரஷர் போகுது. அதுதான் இது தப்பா இங்க இருக்கு. அது என்ன நிலைப்போட கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு இங்க பிரச்சனை இருக்காது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.